தோனி தோனி என உறக்க கத்தும் நாம் அனைவரும் இந்தியாவின் மகள்களுக்காக குரல் எழுப்புகிறோமா என்ன? விளையாட வந்த என்னைய பாலியல் சீண்டல் பண்றான் பாஜக காரன் ஒருத்தன். கடந்த 4 மாதங்களாக கதறிக்கொண்டிருக்கும் பெண்கள், மல்யுத்த வீராங்கனைகளின் கூக்குரல்கள், இந்தியாவின் ஐபிஎல் போட்டிகளின் சத்தத்துக்கு நடுவே காணாமல் போனது ஏன்? மல்யுத்த வீராங்கனைகளின் நியாயமான போராட்டத்திற்கு சச்சினும் மகேந்திர சிங் தோனியும் குரல் கொடுக்க மறுப்பதற்கான காரணம் என்ன? பாஜக எம்பியின் பாலியல் தொல்லையால் இந்தியாவில் மல்யுத்த போட்டிகள் ஸ்தம்பித்து நிற்கின்றன. பேசப்படாத ஒரு அநியாயத்தை பேச நாம் துணிவோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் ரொம்ப முக்கியமான இடம், புனிதமான ஒரு இடமாக கருதப்படக்கூடிய ஜந்தன் மந்தர் போராட்டக் களத்துக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு இடம். 2011 லோக்பால் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக அண்ணா ஹசாரே அப்படிங்கிற அந்த ஒற்றை முதியவர் நடத்தின போராட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்றா சேர்ந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு ஆசாமி இன்றைக்கி டெல்லியில் முதல்வராக போய் உட்கார்ற அளவுக்கு ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டமாக பார்க்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜந்தர் மந்தரில் டெல்லி முழுவதும் பெரிய அளவிலான போராட்டம், பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட விவசாயிகள் நடத்தின போராட்டத்துக்கு அரசு அடிபணிந்தது. அதற்கு காரணமும் இந்த ஜந்தர் மந்தரில் கிடைத்த போராட்டத்திற்கான வாய்ப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மகள்களுக்கு, அதுவும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு ஜந்தர் மந்தரில் நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசு தெரிவிக்குது அப்படின்னா அந்த போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக இருக்கும்? அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கும் அங்கே போராட்டம் நடத்துறதுக்கும் ஏன் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் வழக்கு தொடரப்பட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்காவது எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் மகள்கள் வைத்த கூக்குரல்கள் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை திறக்க வச்சது. போராட்டம் பண்ணுறதுக்கான அனுமதி கிடைக்குது. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் சந்திர மந்திரில் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம்ல கேள்வி, அந்த கேள்வியிலிருந்து தான் ஒரு நியாயத்திற்கான வழி பிறக்காதா அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் எதிர்பார்க்குறாங்க. ஏன் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோன்னா 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 7 வீராங்கனைகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க பாஜகக்கார எம்பி ஒருத்தர் மேலே. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொண்ணுங்க, குழந்தைங்க. அந்த வீராங்கனைகளுடைய புகார் அப்படிங்கிறது, என்னுடைய தாய் தந்தையர் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, நான் இந்தியாவுக்காக விளையாடி ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக இந்த மல்யுத்தத்தை தேர்ந்தெடுத்த இந்தியாவினுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிற அடிப்படையில், ஆனால் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு எனக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய பயிற்சியாளர்கள் என் மேலே பாலியல் சீண்டல் பண்ணுறாங்க, இதற்கு பெரிய அளவில் துணை போகிறதே இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரும் பாஜக எம்பி உபியை சேர்ந்த, உபினாலே பிரச்சனை தான் உத்தரப்பிரதேசனாலே, அதனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஃப்ரிஜ் பூசன் சரண் சிங் அப்படிங்கிறவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிக்கிறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் டெல்லி போலீஸார் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கப்படுது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவே இல்லை. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவர் பிடி உஷாவுக்கு பெட்டிஷன் போகுது, விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு பெட்டிஷன் போகுது. ஆனால் இது எதுவுமே கிடப்பில் கிடக்கிறதுனால, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால, குறைந்தபட்சம் கூப்பிட்டு பேசக்கூடாததுனால, அதிகாரத்திற்கு எதிராக ஒரு சாதாரண பெண்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதுக்கப்புறம்தான் போராட்டக் களத்தில் குதிக்கிறாங்க. நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் மட்டும் ஒலிக்குது, ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறதுனால மறுபடியும் போராட்டக் களத்தில் குதிக்கிறாங்க. இதை பெரிய அளவில் யாரும் கண்டுக்கிறவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீராங்கனைகள் வந்து தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருந்ததன் விளைவாக
கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ரெண்டு வழக்கு பதிவு செய்யப்படுது. யார் மேலனா ஃப்ரிட்ஜ் பூசன் சரண் சிங் மேல. ஒன்று குழந்தைகளுக்கு எதிராக அவர் பாலியல் சென்டரில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுனால போக்சோ வழக்கு. இன்னொன்று நெகு தூரம் வந்து விசாரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. மொத்தம் ரெண்டு வழக்கு அவர் மேலே பதிவு செய்கிறாங்க. அவர் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு சொல்ல என்னைய ஜெய் டெல்லி போலீஸார் தவிர வேறு எந்த மாநில போலீஸாரும் என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது என்ன மாதிரியான வித்தியாசமான கோரிக்கைன்னு தெரியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே ஒரு புகார் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புகார் சம்பந்தமாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை உரிமை இருக்குது. வடமாநில தொழிலாளர் ஒருத்தர் இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஏதோ தமிழ்நாட்டிலேயோ இல்லை கேரளாலேயோ இருந்து அங்கே விளையாட போகிற ஒரு பொண்ணுக்கு வந்து லக்னோவில் பாலியல் தொண்டர் பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த புகாரை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளியை கைது பண்ணக்கூடாதா? இது பாஜக எம்பிக்கு தெரியாதா? ஆனால் தெரிஞ்சிருந்தும் அவர் டெல்லி போலீஸார் தான் வந்து என்னை கைது பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. அவருக்கு ஆதரவான சில விஷயங்களும் இருக்குங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் சரி, இந்த போராட்ட களத்தில் குதிச்சாங்களே அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரிங் புனியா, சாஜி மாலிக், விக்னேஷ் போகாட் அப்படிங்கிற மாதிரியான பெண்கள் தான். இவங்க போராட்ட களத்தில் குதித்ததுக்கப்புறம் மற்ற விளையாட்டு வீரர்கள்லாம் உள்ளே வர்றாங்க. யார் யாருன்னா ஒலிம்பிக் ஏற்கனவே பதக்கம்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்க, நீரஜ் சோப்ரா, அபினவ் பிந்த்ரா, இந்த வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பதக்கம் கிடச்சிடாதா அப்படின்னு நம்ம ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் தங்கப்பதக்கம் வாங்கினவங்க, வெள்ளிப்பதக்கம் வாங்கினவங்க. அப்படி ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக பதக்கம் என்ற நீரஜ் சோப்ரா, அபினவ் பிந்த்ரா வீரர்கள்லாம் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை போராட்ட களத்தில் வந்து களமிறங்கி குதிக்கிறாங்க, நாங்களும் உங்களுக்காக ஆதரவாக போராட்டம் பண்ண வரோம் அப்படின்னு. இந்த பக்கம் இப்படி நடந்த உடனே பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால குத்துச்சண்டை வீரர் மேரிகுரோம் தலைவரெல்லாம் 6 நபர்கள் கொண்ட கமிட்டி ஒன்று அமைக்கப்படுது. அந்த கமிட்டியும் பெரிய அளவில் விசாரணை நடத்தலை. சரி, ஒலிம்பிக் சங்க தலைவராக இருக்கக்கூடிய PT உஷா கேரளாவில் இருந்தாங்களே அவங்கள்ட்ட போய் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வீராங்கனைகளுடைய ஒழுக்கமின்மை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் போராட்டம் பண்ணலாமா இந்தியாவில்? ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா? ஒழுக்கமின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. என்னைய ஒருத்தன் வந்து தொட்டுட்டான், எனக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியவன் வந்து என்னைய பாலியல் சிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை புள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமின்மையா. ஒழுக்கமாக இருக்க வேண்டிய பயிற்சியாளர் ஒழுக்கத்தை கற்பிக்காமல் அவன் ஒழுக்கமின்மையாக நடந்ததுக்கிட்டது ஒரு பக்கம். ஆனால் இங்கே வந்து புகார் கொடுத்த ஒரு பெண்கள் மேலேயே இன்னொரு பெண்மணியே வந்து வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டை செலுத்துறதுங்கிறது இந்தியாவில் நான் மட்டும்தான் நடக்கும். PT உஷா அப்படிங்கிறவங்களுடைய கதைங்கிறது வேற. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பைபாஸில் போய் ஜெயித்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஜெயித்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அவங்கெல்லாம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து போய் டேரெக்டாலாம் வந்து போட்டிகளெலாம் கலந்துக்க முடியும். அவங்க வந்து வெவ்வேறு துறைகளில் வந்து வாய்ப்பு கிடச்சி அதன் மூலிமா வந்து பைபாஸில் போய் அவங்கெல்லாம் வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கத்தையும் ஜெயிக்க முடியாமல் வந்தவங்க தான். அதெல்லாம் வேற கதை. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து உண்மையான விளையாட்டு வீரர்களுடைய வீராங்கனைகளுடைய வழி என்னன்னு தெரியாது. பைபாஸில் போய் ஜெயித்தவங்களுக்கும் நேரடியாக வந்து மெரிட்டில் போய் வந்து ஜெயிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் நியாயம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கணும். சரி, இதில் யார் யாரெல்லாம் இதுக்கு ஆதரவாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு வழக்கு பதிவு செஞ்சதுக்கப்புறம் நேரடியாக வந்து பார்க்குறாங்க, இந்தியாவினுடைய மகள்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு குற்றம் சுமத்துறார். நான் உங்களுக்கு போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin வந்து ட்விட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மதன்கள் வந்து தன்னுடைய மன தைரியத்தோடு இந்த விஷயத்தில் போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், தனது சுயமரியாதைக்காக போராடக்கூடிய தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கும்னு சொல்லிட்டு திமுகவினுடைய எம்பி, புதுச்சேரியினுடைய எம்பி நேரடியாக டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்திருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் நடந்தும் மீடியாஸ், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து இதை பெரிதுபடுத்தவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே விழ போயிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த விஷயத்தில் எழுப்புது. இதுக்கு பெரிய அளவில் செய்தி அங்கிருந்து இங்கே கொண்டு வர வேண்டியது தேசிய ஊடகங்கள் தான். ஆனால் தேசிய ஊடகங்கள் எதனால் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய அந்த போராட்டங்களை அலட்சியப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரருக்காக, வீராங்கனைக்காக மற்ற ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினவங்கள்லாம் வந்து போராட்ட களத்தில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஏற்கனவே வந்து இந்தியாவினுடைய
கிரிக்கெட்டினுடைய கடவுள்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் எந்த விதமான வார்த்தையும் பதிவு செய்யாமல் இருக்கார். ஒருத்தர் மேலே வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும், அவர் குற்றவாளி அப்படிங்கிறத விடுங்க, ஆனால் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் கூட கிரிக்கெட் சாம்பவான்கள் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்கல. எந்த ஒரு விஷயத்திலையுமே நான் கலந்துக்க மாட்டேன், எனக்கு தேவை காசும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி, டோனி, சச்சின் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாமே கமுக்கமாக இருக்காங்க. சித்து மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இங்கே ஐபிஎல்ல எல்லோ கலர் மணியை நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் கேபின் நின்று குதிச்சுக்கிட்டு இருக்கோம். தோனி தோனின்னு சொல்லிட்டு பாட்ஷா படத்தினுடைய மியூசிக் போட்டு ரஜினிகாந்த் அளவுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டோனிக்கு. அப்படிப்பட்ட டோனி கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடித்தா மட்டும் நமக்கு பெரிய அளவில் சத்தம் வருது. அந்த சத்தத்தில் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய குரல்கள் நெரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மல்யுத்த வீராங்கனைகள் எழுப்பக்கூடிய குரல்கள் ஏன் வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய டோனிக்கும் சச்சினுக்கும் கேட்கல அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டை கிரிக்கெட்டினுடைய பிதாமகர்கள் சச்சின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த கிரிக்கெட் அவர் சம்பாதிச்ச பணத்தில் இருந்தோ இல்லை எதுவும் கொடுக்க வேண்டாம், சந்திரமந்தர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அவர் எதுவும் கொடுக்க வேண்டாம், தன்னுடைய குரலை பதிவு செய்யலாம்ல, அப்படிப்பட்ட வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குல்ல, அதை ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டு பார்த்துருக்கோமா? மஞ்சள் கலர் பனியை நினைஞ்சிக்கிட்டு சென்னையில் ஐபிஎல் போட்டி நடக்கும்போது வேகமாக வந்து மற்றவங்களாம் அவுட் ஆகுங்க, தோனி வந்து களமிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பக்கூடிய நம்ம ஒரு போர்டை தூக்கி இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒத்த போர்டை எங்கேயாவது காமிச்சிருக்காங்களா? ஏன் நம்ம எடுத்து காமிச்சிருக்குமா? சென்னையில் இருக்கக்கூடிய வீரர்கள் சேப்பாக்கத்தில் நமக்கான வாய்ப்பு இருக்குது, அதையே நம்ம பயன்படுத்தலை. இந்த மல்யுத்த வீராங்கனைகள் இவ்வளவு நாளாக 4 மாதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க, என்னைய ஒருத்தன் தொட்டுட்டான், என்னைய ஒருத்தன் வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 7 வீராங்கனைகள் வந்து புகாரே தெரிவிச்சிருக்காங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்டவங்க புகார் தெரிவித்ததுக்கப்புறமும் நம்முடைய கண்ணில் அது பட்டதுக்கப்புறமும் நமக்கான வாய்ப்பு இருந்தும் சோசியல் மீடியா மூலமா அதை எத்தனை பேர் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் அதை பற்றி பேசியிருக்கோம்? இந்த கேள்விகளை தான் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கான பதில்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அநியாயத்துக்கு எதிராக உரக்க பேசுவோம், அதை தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.